ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப்பர் எஸ்ஜே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரே ஃபால்ஸ் கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாகலாபுரம் ஃபால்ஸுக்கு ஒரு விசிட்டை போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபால்ஸும் இந்த சைட் கவர் பண்ணிட்டேன். இதுதான் நான் கவர் பண்ண போகிறேன், லாஸ்ட் ஃபால்ஸ் ஆரே ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ்க்காக. இப்போ வந்து ரோடெலாம் போட்டு பிரம்மாண்டமாக திறந்து வச்சுருக்காங்க. லைக் பார்க்கிங்க்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 50 ரூபீஸ், சாரி ஒரு பைக்குக்கு வந்து 50 ரூபீஸ், காருக்கு வந்து 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ட்ராவல் வீடியோலாம் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக ஃபால்ஸ்க்கு வந்து லாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ள ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு ஃபால்ஸை கவர் பண்ணி அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வெயிலா என்னடா தனியாக ஒரு லைனு ஃபோன் போயிடுச்சான்னு பார்த்தேன். ஸோ கைஸ், ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் போவோம். அங்கே தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட் இருக்குது. இங்கே குளிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஒரு 3 ஃபீட் தான் ஆழம் இருக்கும். பட் ஆனால் ஃபால்ஸ் போகிறதுக்கான அறிகுறியே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு, ஆ உள்ளே ஃபால்ஸ் இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த வெயிலில் வந்து தண்ணிக்கான அறிகுறியே தெரியல, இப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நடந்து போனோன்னா குளிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம், பரவாயில்ல. அந்தளவுக்கு வெயில் தெரியல, ரெண்டு சைடு மரம்லாம் இருக்கிறனால பெருசாக வெயில் தெரியல. ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு. இன்னும் மெயின் ஃபால்ஸ்க்கு நாங்கள் வரல, பார்ப்போம். சைடில் வேறு எதனா ஃபால்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுறேன். அண்டு எப்படி ப்ரோ இருக்குது இந்த இடம்? ஏதோ பரவாயில்ல. ஏதோ பரவாயில்லையா? முன்னாடி போனமே சத்தி குடும்பத்துக்கு, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா அங்கே வந்து கிட்டே வந்துச்சு ஒரு அதை விட இது அது ரொம்ப காடாட்டம், எங்கே போகிறேனே தெரில. லைக் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுனால நல்லாவே டீசெண்டாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாலும் அந்த இடத்துல யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அண்ட் அங்கே ஒரு என்ட்ரி ஃபீ இல்லை, பார்க்கிங் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். இதுனா வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து பக்கா கண்ட்ரோலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM to 3 PM. ஸோ இப்போது நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. சென்னையிலேருந்து கரெக்டாக தெரியுதுங்களா ஃபால்ஸ் ஓடிட்டுருக்கீங்க. மெயினாக குளிக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பேர் கிரில்ஸ் சொன்னது ஞாபகம் வந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் கேட்ச் பண்ணிப்பீங்க. எப்போவுமே வந்து சர்வே பண்ணோன்னா தண்ணியை ஃபாலோ பண்ணணும், அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம். அதான் இந்த அட்மாஸ்பியரே பயங்கரமாக இருக்குது. லைக் ஒரு ப்ளசண்ட்டான வியூ, அங்கங்கே மரம் செடி கொடி, இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு கூலாக வைப் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரியான அடர்ந்த வனாந்திரத்தில் நம்மளுக்கு உணவுங்கிறது தேடி போனால் கிடைக்காது. ஓகே, நம்ம கைக்கு கிடைக்கிறத தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். கரெக்ட். உங்களுக்கு அது தெரியுதா? தெரியுது. அது ஒரு பாம்பு, அதை நாம் சாப்பிட்டு நாகத்தை போய் சாப்பிட்றேங்கிற. லைக் அப்படியே உள்ளுக்காக நடந்து வந்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சாக பிரியும். அதில் வந்து எந்த லெஃப்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஊற்றும். இந்த சைடு ஒரு குட்டை மாதிரி தேங்கியிருக்கும். லேடிஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு பிரான்ச்சில் லெஃப்ட் எடுத்து இங்கேயே கூட குளிக்கலாம். ஒரு 4 ஃபீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேர் 5 பேர் ஃபேமிலியாக வந்து குளிக்கலாம். இன்னும் மேலே போனீங்கன்னா பெரிய ஃபால்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போயிட்டு கவர் பண்ணுறேன் அண்டு பார்ப்போம். எனக்கு இந்த வாக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சைடில் இந்த ஃபால்ஸோட பாத்துக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த வியூவே இல்லை, அந்த வியூவேன்னு சொல்ல முடியாது. அந்த வாக்கிங்கே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி தருது. இன்னும் எனர்ஜெட்டிக்காக நடக்க முடியுது. என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த ஃபால்ஸை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் தான். எப்படா போய் குளிப்போம், சட்டையெல்லாம் கைட்டி போட்டுன்ற மாதிரி இருக்குது. என்னை தள்ளிட்டு போகிறான் பாரு நாயே. Thank you.
அண்ணா கிஷோர்ண்ணா ஐசாட்டா இருக்கு ஐசாட்டா இருக்கு தண்ணி ஐயா போடா இதுக்கு தானே வாங்கின இதை இருக்கிற செய்யாம சூப்பர் பாட்டு செம்மையாக இருக்குது ஆழம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாருக்குமே வந்து ஜாக்கெட் எடுத்துருக்காங்க ஜாக்கெட் வந்து பர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொட்டுதில்ல அந்த இடத்துல அப்படியே சறுக்கிட்டு வந்து கூட விளையாடலாம் பட்டு ஜம்ப் மட்டும் பண்ணக்கூடாது ஏன்னா கீழே வந்து பாறை கால் தட்டுற அளவுக்கு தான் இருக்குது கரெக்டாக அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கால் தட்டுற அளவுக்கு தான் இருக்கிறதுனால ஜம்ப் பண்ணக்கூடாது இந்த இடத்துல வந்து ஒரு 10-15 feet வந்து ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருக்கு ஆனா ஆ ஓகே அம்மா வலிக்கலையா குதிக்கிறான்னு சொல்லியோ பார்த்துவாங்க இப்போ நாம நின்றுட்டு இருக்க இந்த பாலத்துக்கு பேரு பழி வாங்கும் பாலம்னு இதுக்கு பேரு இந்த பாலத்துல சும்மா நடந்து போனா இப்படி நடந்து போயிடலாம் ஆனா அதை விட்டு விட்டு இப்படி எல்லாம் இந்த பாலம் நம்மள பழி வாங்கிடும் அதனாலதான் இது பழி வாங்கும் பாலம் நான் தான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணியாற்றியுள்ளேன் உங்களுக்கு பூச்சியை சாப்பிட்டு எப்படி வாழ்வதென்று கற்றுத்தர போகின்றேன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இங்க கிடைக்கிற ஒவ்வொரு பூச்சியும் 1000 ரூபாய்க்கு சமம் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது எங்க பூச்சி எங்க பூச்சி எங்க பூச்சி ஸோ ஃபால்ஸில் குளித்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க கீழே ஃபால்ஸ்லேருந்து செகண்ட் ஃபால்ஸுக்கு போனோன்னா ஒரு 500 meters மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக அந்த ஃபால்ஸை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம் ஏன்னா கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சண்டேன்றனால அந்த ஃபால்ஸ் ஏன் டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு 45 meter ஆழம் இருக்கும் அதுக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய கயிறு போட்டு வச்சுருப்பாங்க செக்யூரிட்டி இருப்பார் லைஃப் கார்டு தருவாங்க இருந்தாலும் இன்றைக்கி கூட ஒருத்தன் என்ன பண்ணால் உள்ள குதிச்சு தான் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு 4 பேர் வந்து இது பண்ணாங்க செக்யூரிட்டி வந்து விசில் அடிச்சுட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய இது ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கிறனால அது அந்தளவுக்கு சேஃப் இல்லை நானும் குளிக்கல போயிட்டு சும்மா பார்த்துட்டு வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வந்தேன் பட் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மெஷர்ஸுமே எடுத்துகிட்ருக்காங்க சேஃப்டி வைஸ் 5 out of 5 stars கொடுக்கலாம் ஆரே ஃபால்ஸில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் வெயிலில் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பட் ஓவரால் இந்த ஃபால்ஸு இந்த மெயின்டெனன்ஸு இதெல்லாம் பற்றி இதெல்லாம் வச்சு சொல்லணுன்னா 5 out of 5 stars கொடுக்கலாம் ஸோ நான் நாகலபுரம் ஃபால்ஸில் எல்லா ஃபால்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஃபால்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்கள் நீங்கள் யாராச்சும் இதுக்கு முன்னாடியே இந்த ஃபால்ஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்டு அவ்வளோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் சீ யூ தி நெக்ஸ்ட் வீடியோ பாய்